எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோரசி. இன்றைக்கி நம்ம ருசியோரசி சேனலில் பார்க்க போகிறது அனைவருக்குமே பயன் தரக்கூடிய ஒரு முக்கியமான பதிவு. பொதுவாக நம்ம வீட்டு பூஜை அறையில் ஒரு சில முக்கியமான மங்கள பொருட்கள் வைத்திருப்போம். அப்படி அந்த விதத்தில் நம்ம வீட்டு பூஜை அறையில் கண்டிப்பாக சில்லறை நாணயங்களை வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டு வைப்பது அப்படிங்கிறது செய்திருப்போம். அப்படி நம்ம வைத்திருக்கக்கூடிய சில்லறை நாணயங்கள் நமக்கு பன்மடங்கு செல்வத்தை ஈட்டித்தரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த குறிப்பிட்ட தவறுகளை நம்ம செய்யவே கூடாது. அதே சமயத்தில் நம்ம வைத்திருக்கக்கூடிய சில்லறை நாணயத்தில் எந்த மாதிரியான பொருட்கள் அனைத்தையுமே சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை இங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக நாணயம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அந்த நாணயங்களை வைத்து நம்ம எழுப்பக்கூடிய ஓசை. இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா லட்சுமி குபேர பூஜையை மேற்கொள்ளும் பொழுது நாணயத்தை கையில் எடுத்து மறுபடியும் அந்த கிண்ணத்தில் போடுவாங்க. அதே மாதிரி நாணயங்களை கொண்டு அர்ச்சனை மேற்கொள்வது அப்படிங்கிறதையும் செய்கிறோம். அப்படி அந்த நாணயங்களை கொண்டு எழுப்பக்கூடிய ஓசை நம்ம வீடுகளுக்கு குபேரரையும் மகாலட்சுமி தாயாரையும் வரவேற்பதற்குண்டான ஒரு முயற்சி அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த நாணயங்களை கண்டிப்பாக நம்ம வீட்டு பூஜை அறையில் எப்பயுமே ஒரு கிண்ணத்தில் நிறைவாக வைத்திருப்பது அப்படிங்கிறத செய்யணும். நிறைய பேர் கண்டிப்பாக செய்துட்டு தான் இருப்போம். ஒரு சிலருக்கு வந்து இது கேட்கும் பொழுது புதுசாக தான் இருக்கும். ஆனால் இது வரைக்கும் வச்சதே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கண்டிப்பாக ஒரு கிண்ணம் நிறைய நாணயங்கள் வைத்து பாருங்கள். இதனால் வீட்டில் செல்வ வளமானது பெருகி கொண்டே இருக்கும். அந்த கிண்ணத்தில் நாணயங்கள் வைக்கும் பொழுது, அதாவது முதல் முறை கேட்கக்கூடியவங்க எப்படி நாணயம் வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு கண்ணாடி கிண்ணம் எடுத்துக்கோங்க, இல்லை பூஜைக்குண்டான கிண்ணம், இல்லை வெள்ளி சம்மந்தப்பட்ட கிண்ணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் நிறைவாக நாணயங்கள் சேர்ப்பது அப்படிங்கிறது செய்யலாம். ஒரு ரூபாயும் இருக்கலாம், 2 ரூபாய் நாணயமும் இருக்கலாம், 5 ரூபாயும் இருக்கலாம், 10 ரூபாயும் இருக்கலாம். வெள்ளி சம்பந்தப்பட்ட நாணயங்கள் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னாக்க நாணயங்களோடு, அதாவது 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா இதோடு நீங்கள் சேர்த்து வைப்பது அப்படிங்கிறது செய்துக்கலாம். மொத்தத்தில் இந்த நாணயங்கள் நம்ம வீட்டு பூஜை அறையில் குவியலாக ஒரு கிண்ணம் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நம்ம வீட்டில் வற்றாத செல்வம் பெருகி கொண்டே இருக்கும். அதனால் புதுசாக கேட்கக்கூடியவங்க இந்த ஒரு முயற்சியை செய்து பாருங்கள். சரி, நான் ஆல்ரெடி வச்சுருக்கிறேங்க, இதனால் வரைக்குமே நான் என் வீட்டு பூஜை அறையில் வைத்திருக்கிறேன். ஆனாலும் எங்கள் வீட்டில் ஒரு சில பிரச்சனைகள், பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த மாதிரி குவியல் நிறைய நாணயங்களை வச்சுட்டா மட்டும் போதாதுங்க, அதில் ஒரு சில தவறுகளை செய்யாமல் இருக்கணும். இப்போ நான் சொல்லக்கூடிய தவறுகளை ஏதாவது ஒன்று ரெண்டு செஞ்சிட்ருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது முதல் விஷயமாக மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். சரி, முதல் முக்கியமான தவறு, இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா குவியலாக நாணயங்களை வச்சு விட்டுருவாங்க. ஆனால் அதை சுத்தப்படுத்துவது அப்படிங்கிறது யாருமே பெரும்பாலும் செய்கிறது கிடையாது. இது முதல் முக்கியமான தவறு. எப்பயுமே வீட்டு பூஜை அறையை சுத்தப்படுத்தும் பொழுது பூஜை அறையில் வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன பொருளையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக நம்ம சுத்தப்படுத்துவது அப்படிங்கிறத செய்யணும். அதே மாதிரி தான் நம்ம கிண்ணத்தில் நாணயங்களை போட்டு வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு தடவையுமே பூஜை அறையை சுத்தப்படுத்தக்கூடிய சமயத்தில் அந்த நாணயங்கள் அனைத்தையுமே நீங்கள் தண்ணீரில் நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதை சுத்தமாக நீங்கள் தொடச்சதுக்கப்புறமா அந்த கிண்ணத்தையும் நீங்கள் சுத்தப்படுத்திடுங்க. அது வெள்ளி கிண்ணமாக இருந்தாலும் சரி, கண்ணாடி கிண்ணமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே அந்த கிண்ணத்தையும் சுத்தப்படுத்திட்டு நல்லா நீங்கள் தொடச்சதுக்கப்புறமா அந்த நாணயங்களை சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும். பொதுவாகவே நம்ம வீட்டு பூஜை அறையில் எப்பயுமே நமக்கு ஒட்டடை பிடிக்கக்கூடாது, தூசி படியக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. இப்படி நம்ம குவியலாக நாணயத்தை வச்சுட்டு அதை நம்ம எதுவுமே செய்யாமல் அப்படியே விட்டோம் அப்படின்னாக்கா அந்த நாணயங்களோடு நமக்கு தூசி சேர்வதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. இதனால் வீட்டில் எப்பயுமே பணம் சம்மந்தப்பட்ட கஷ்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் இந்த ஒரு தவறை நீங்கள் செய்துட்ருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் முதல் விஷயமாக மாற்றிக்கோங்க. அடுத்ததாக இரண்டாவது முக்கியமான தவறு, நம்ம வீட்டு பூஜை அறையில் வைத்திருக்கக்கூடிய நாணயங்களை பயன்படுத்தி ஒரு சில முக்கியமான சுப செலவுகள் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்போ ஏதாவது தங்கம் சம்மந்தப்பட்ட பொருள் வாங்குகிறோம், இல்லை வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான ஏதாவது ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய நாணயத்தை ஒன்று ரெண்டு எடுத்துக்கலாம். நமக்கு ஆகக்கூடிய செலவோடு அந்த நாணயத்தையும் சேர்த்து கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். ஆனால் எக்காரணம் கொண்டும் ஒரு அவசரத்துக்காக வெளியில் புறப்பட்டு போகிறோம், இல்லை நம்ம வீட்டுக்கு ஏதாவது ஒரு பொருள் விற்க வராங்க, அவங்களுக்கு சில்லறை தரணும் அப்படிங்கும் பொழுது சில்லறை இல்லைங்கிறதுக்காக வீட்டு பூஜை அறையில் வைத்திருக்கக்கூடிய அந்த நாணயங்களை எடுத்து தருவது அப்படிங்கிறத செய்யக்கூடாது. நம்ம வீட்டில் செல்வம் பெருகணும், நல்ல ஒரு பண கஷ்டமே இல்லாத ஒரு நிலை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வீட்டு பூஜை அறையில் வைக்கக்கூடிய இந்த நாணயத்தை எக்காரணம் கொண்டும் இந்த மாதிரியான செலவுகள் செய்யக்கூடாது. சுப செலவுகளுக்காக பயன்படுத்திக்கலாம், ஆனால் கண்டிப்பாக நம்ம நம்மளுடைய தேவைகளுக்காக அவசரத்துக்காக எடுப்பது அப்படிங்கிறத செய்யக்கூடாது. அடுத்ததான் மூன்றாவது முக்கியமான தவறு, பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குழப்பம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நாணயங்களை பயன்படுத்தி வார வாரம் நம்ம அர்ச்சனை நாணய அர்ச்சனை மேற்கொள்வதற்காக எடுத்துக்கலாமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ ஒரு 108 நாணயங்களை எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த 108 நாணயங்களை வந்து எல்லா அர்ச்சனைகளுக்காகவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மகாலட்சுமி தாயாருக்குண்டான அர்ச்சனையாக இருந்தாலும் சரி, குபேரருக்குண்டான அர்ச்சனையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே நீங்கள் தனியாக 108 நாணயங்களை வச்சுக்கிட்டு அந்த 108 நாணயங்களையும் நீங்கள் மஞ்சள் குங்குமம் புனுகு லேசாக தடவிட்டு அதை கொண்டு அர்ச்சித்தீங்க அப்படின்னு சொன்னாலே
கண்டிப்பாக வீட்டில் பணம் பல மடங்கு பெருகும். அதை நம்ம ஒவ்வொரு தடவையுமே அர்ச்சனை செய்ததுக்கப்புறமா நம்ம வீட்டோட பணப்பெட்டியில் வைப்பது அப்படிங்கிறதையும் செய்யணும். ஆனால் இந்த குறிப்பிட்ட பூஜேரியில் வைக்கக்கூடிய நாணயங்கள் வேறு, அர்ச்சனைக்காக பயன்படுத்தக்கூடிய நாணயங்கள் வேறு. எப்பயுமே இந்த ரெண்டுலையும் பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு எந்த ஒரு குழப்பமுமே இருக்கக்கூடாது. பூஜேரியில் எப்பயுமே நிறைவாக நாணயங்கள் இருக்கணும், ஆனால் நம்ம வீட்டில் அர்ச்சனைக்காக செய்யக்கூடிய நாணயங்கள் தனியாக இருக்கணும். நிறைய பேர் வந்து 108 வெள்ளி நாணயங்கள் வைத்திருப்பீங்க. அந்த வெள்ளி நாணயங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அதை நீங்கள் தனியாக வைத்து தான் அர்ச்சனை மேற்கொள்வது அப்படிங்கிறது செய்யணும். எக்காரணம் கொண்டும் பூஜேரியில் வைக்கக்கூடிய நாணயத்தையும் அர்ச்சனைக்காக செய்யக்கூடிய நாணயத்தையும் நீங்கள் கலப்பது இல்லை இரண்டுமே ஒன்று அப்படிங்கிற அந்த நினைப்பு இருக்குது அப்படின்னாக்கா அதை நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கோங்க. தனித்தனியாக வைத்து தான் நம்ம எப்பயுமே அர்ச்சனைகள் மேற்கொள்ளணும், பூஜைகள் செய்யணும். அடுத்ததாக 4வது முக்கியமான தவறு. இப்போ இந்த மாதிரி நம்ம குவியலாக நாணயங்கள் சேர்த்துட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு சில நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம சுப செலவுகளுக்காக எடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக அதில் நாணயங்கள் குறையும் பார்த்திங்களா. அப்போ அந்த நேரத்தில் அதில் நாணயங்களை எப்படி சேர்க்கணும், யார் தரக்கூடிய நாணயத்தை சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் பெரியவங்க யாராவது வராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சில நேரங்களில் அவங்க காலில் விழுந்து நமஸ்கரிக்கும் பொழுது ஒரு நாணயம் தருவாங்க பார்த்திங்களா, கொஞ்சம் தொகையோடு நாணயம், ஏதாவது ஒன்று ரெண்டு நாணயம் தருவாங்க இல்லைங்களா. அப்படி எந்த நாணயங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் அதை சேர்ப்பது அப்படிங்கிறது செய்துக்கலாம். இல்லை வீட்டில் மாதம் மாதம் சம்பளம் வருது பார்த்தீங்களா, அப்படி எந்த சம்பளத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒரு 10 ரூபாய்க்கு நீங்கள் சில்லறையாக மாற்றிக்கோங்க. மாற்றிக்கிட்டு அந்த நாணயத்தை சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்படி தான் நம்ம நாணயங்களை சேர்க்கணுமே தவிர கண்டிப்பாக நம்ம எக்காரணம் கொண்டும் நம்ம வெளியிடங்களுக்கு போயிட்டு வரும் பொழுது கிடைக்கக்கூடிய சில்லறை நாணயங்கள் இல்லை பேருந்தில் ஏறி போயிட்டு வரோம் அதில் கிடைக்கக்கூடிய சில்லறை நாணயங்கள் இப்படி கொண்டு வந்து நம்ம போடவே கூடாதுங்க. எப்போ நாணயத்தை நம்ம அந்த கிண்ணத்தில் சேர்த்தாலுமே நல்லா சுத்தப்படுத்தி சேர்க்கணும். அடுத்தவர்களுடைய ஆசி பெற்றதாகவும் நம்ம வீட்டில் பணம் பல மடங்கு பெருகுவதற்குண்டான அருளும் பெருகணும் அப்படிங்கிற அந்த நினைப்போடும் நம்ம சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் வீட்டில் பணம் எப்பயுமே தங்கும். இப்போ நம்ம ஒரு சில தவறுகள் எந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ இந்த குவியலாக வைத்திருக்கக்கூடிய நாணயத்தில் எந்த மாதிரியான பொருட்கள் சேர்க்கும் பணம் வீடுகளில் பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். நம்ம கிண்ணம் நிறைய நாணயம் வைக்கும் பொழுது அதில் ஒரு சில ஐஸ்வர்ய பொருட்களை சேர்த்து வைத்தோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக வீட்டில் பணம் பெருகி கொண்டே இருக்கும். அப்படி இந்த மாதிரியான பொருட்கள் என்னதான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு துண்டு பச்சை கற்பூரம் நல்ல பெரிய துண்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் கிண்ணத்துக்கு அடியிலையும் சேர்க்கலாம், இல்லை நாணயங்களுக்கு மேலே வைப்பது அப்படிங்கிறது செய்துக்கலாம், உங்களுடைய விருப்பம்தான். ஒரு துண்டு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க. 3 அப்படிங்கிற எண்ணிக்கையில் நல்ல பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஏலக்காய், மனமோடு இருக்கக்கூடிய ஏலக்காயை சேர்த்துக்கோங்க. 3 அப்படிங்கிற எண்ணிக்கையில் கிராம்பு சேர்த்துக்கோங்க. 3 பொருள் தான். இதை நீங்கள் அடியில் போட்டுட்டு மேலே நாணயங்கள் நிரப்பலாம், இல்லை நாணயங்களை வச்சுட்டு மேலே நீங்கள் வைப்பது அப்படிங்கிறது செய்துக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். மொத்தத்தில் நாணயத்தோடு இந்த பொருட்களினுடைய நறுமணமும் சேருது அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக வீட்டில் என்னென்னைக்குமே அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நிறைவதற்குண்டான அருள் கிடைக்கும். அதனால் கட்டாயமாக இந்த ஒரு முயற்சியை செய்து பாருங்கள். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா நம்ம வீட்டு பூஜேரியில் கிண்ணம் நிறைய நாணயங்கள் வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நாணயத்தில் நம்ம எந்த மாதிரியான தவறுகள் செய்யக்கூடாது, அதே சமயத்தில் நம்ம வீட்டில் பன்மடங்கு செல்வம் பெருகி கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நாணயத்தில் சேர்க்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.